Hi friends, welcome to SASIS. Now, I'm going to show you a video. Colors nala ottangalude character vandu judge panna mudiyuma appdin paathina most probably vandha avanga color indha color pidichirukkanaaka avangala pathi romba easy ah judge pandrathukku indha video paathina ungalku romba useful ah irukum adhe maari adhu pur maari purinjikitta avanga ipdi dhaan irukraangala appindradhu namba paathukalam adhe nerathila namba appava irukkatum ammava irukkatum indha color pidikkiravangalukku vandu indha maari dhaan characters irukum appdin easy ah namba kandupidichu adhukku andha maari nadandhukalam இப்போ உங்களுடைய சிஸ்டராக இருக்கட்டும் லவராக இருக்கட்டும் ஹஸ்பண்டாக இருக்கட்டும் கோபப்படுறாங்கன்னா அவங்களுக்கு ரெட் கலர் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஜட்ஜ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து கலர்ஸ்க்கு போயிடலாம். மொத்தம் 7 கலர்ஸ் நான் சொல்ல போகிறேன். இந்த மாதிரி எல்லோ கலர் பிடிச்சவங்களுடைய கேரக்டரிஸ்டிக் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஒர்க் நிறைய பண்ணுவாங்க, ஒர்ஷேருக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு இருக்க மாட்டாங்க, மோஸ்ட்லி ஸ்மார்ட் ஒர்க் வந்து நிறைய பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பேசுகிற பேச்சு வந்து கோமாக பேசுவாங்க, ஆர்கியூமெண்ட் நிறைய இருக்கும், டக்குன்னு நம்மக்கிட்ட மறந்துட்டு அந்த ஆர்கியூமெண்ட் பண்ணாங்களேன்னு தெரியாமல் ஜாலியாக இருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா அவங்க வந்து வெளியில் போய் ஓடி ஆடி விளையாடாமல் செஸ்ஸு கேரமு அந்த மாதிரி நிறைய கேம்ஸ் வந்து விளையாடுவாங்க எல்லோ கலர் பிடிச்சவங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஜேர்னலிசம் மாதிரி கேள்வி மேலே கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து அவங்கக்கிட்ட நம்ம கேள்வி கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னாக்கா அது ஃபுல்லாக நம்மகிட்டேருந்து கறக்காமல் விடவே மாட்டாங்க, எல்லா விஷயத்தையும் கறந்துருவாங்க. இன்னொரு விஷயம், ஏதாவது ஒன்று அவங்கக்கிட்ட மறைக்கணும்னு நினச்சாக்கா நம்மளால் மறைக்கவே முடியாது. அதனால் எல்லோ கலர் இருக்கவங்ககிட்ட வந்து இதுதான் அவங்களுடைய குண அதிசயங்களும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ளூ கலர். ப்ளூ கலர் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பிடிக்கும். 42% வந்து ஆண்களுக்கும் 29% வந்து பெண்களுக்கும் பிடிக்கும்னு சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தாங்கன்னாக்கா நம்மளுக்கு வானம் ப்ளூ தான், ஸ்கை ப்ளூ தான். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து ப்ளூ கலரில் இருக்கிறதுனால ப்ளூ கலர் வந்து நிறைய பிடிக்கும். அந்த ப்ளூ கலரில் இருக்கவங்க வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். அவங்களுடைய ப்ரொடெக்டிவ் திங்ஸும் வந்து நிறைய இருக்கும். இப்போ ஒரு ஜாபுக்கு போகிறாங்கன்னா அவங்க ஒர்க்காலிக்காக இருப்பாங்க, நிறைய ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதில் எப்படி நம்ம வந்து புதுசாக பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து நிறைய பண்ணணும்னு நினைப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அவங்க மணி வைஸும் சரி எல்லாமே செக்யூர்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா அவங்க பேசுகிற பேச்சு எல்லாமே வந்து லீடர்ஷிப் குவாலிட்டியாக இருக்கும். அதை பிடிச்சவங்க வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய எடுத்துப்பாங்க. அதே நேரத்தில் வந்து அவங்க மோஸ்ட் ஆஃப் தி திங்ஸ் வந்து ப்ளூ கலரில் வந்து ஒர்க் பிளேஸில் வந்து ப்ளூ கலர் இருந்துச்சுன்னா ப்ரொடக்டிவிட்டி நிறைய இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய ஒர்க் பிளேஸில் வந்து ப்ளூ கலர் வந்து வச்சுருப்பாங்க. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அவங்க எமோஷ்னல் பர்சன், ஏதாவது ஒரு சின்னதாக சொல்லிட்டாக்கா அவங்களுக்கு ரொம்ப கோபம் வரும். அதனால் அவங்கக்கிட்ட அது ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது அவங்களுக்கு. மற்றபடி வந்து அவங்க சூப்பரான கேரக்டராக இருப்பாங்க. அதுக்கடுத்து ரெட் கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப கோவப்படுவாங்க. அதே நேரத்தில் வந்து ரொமான்டிக் பர்சனாக இருப்பாங்க. நம்மளுக்கு ரெட்டுன்னாவே தெரியும் இல்லைங்களா, இப்போ லவர்ஸ் டேனாக்கா நம்மளுடைய பலூன்ஸ் எல்லாமே வந்து ரெட் கலரில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரெட் கலர் ட்ரெஸ் போடணும் அப்படின்னும் அந்த மாதிரி ரொமான்டிக் பர்சனாகவும் இருப்பாங்க. அதே நேரத்தில் கோபங்கள் ஜாஸ்தியாக வரும். அப்புறம் நேருக்கு நேர் கேட்டுருவாங்க, அவங்க மறைச்செல்லாம் கேட்க மாட்டாங்க, நேருக்கு நேர் கேட்டுருவாங்க. யாராக இருந்தாலும் பெரிய இடம் சின்ன அப்படிலாம் கிடையவே கிடையாது, அவங்களுடைய வாசாக இருந்தாலும் நேருக்கு நேராக வந்து அவங்களுக்கு ரெட் கலர் பிடிச்சிருச்சுன்னா கேட்டுருவாங்க. அவங்களுக்கு வந்து வெறுப்பு கோபங்கள் வந்து ஜாஸ்தியாக வரும். க்ரீன் கலர் பர்சன் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நேச்சுரல்னால் ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் க்ரீன் வந்து நேச்சர் தானே, அவங்களுக்கு நேச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப காமான பர்சனாக இருப்பாங்க. அதே நேரத்தில் வந்து அவங்களுக்கு நிறைய மணி சேகரிக்கணும் அப்படின்னு நினச்சிருவாங்க. அப்புறம் செக்யூர்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அடுத்த நாளைக்கு என்ன வரும்ன்றத பதிலாக ரொம்ப நாளைக்கு எப்படி நம்ம வந்து செக்யூர்டாக இருக்கணும் அப்படிலாம் யோசிப்பாங்க. லாங் டேர்ம் கோல்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும் அவங்களுக்கு. அவங்க வந்து நிறைய ஃபுட்டியாக இருப்பாங்க, அதனால் அவங்களுக்கு நிறைய வெயிட் ஏறும், அதையும் கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா நமக்கு க்ரீன்னா தெரியுது இல்லைங்களா, நிறைய வந்து ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் அதில் தானே க்ரீனிஷாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து ஃபுட் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே நேரத்தில் வந்து அவங்களுடைய கேரக்டர் வைஸ் பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்னு நினைப்பாங்க, பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைப்பாங்க, காமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. நிறைய வந்து அவங்க வந்து ரொம்ப செக்யூர்டாக நிறைய வந்து மணியெல்லாம் கரெக்டாக செக்யூர்டாக சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிற பீப்புளாக இருப்பாங்க. இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலெலாம் போகணும் அப்படின்னாக்கா வந்து க்ரீன் கலர் ட்ரெஸ் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ க்ரீன் கலர் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோட இருந்தீங்கன்னா நீங்கள் செக்யூர்டாக இருப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். இந்த மாதிரி க்ரீன் கலர் பீப்புள் வந்து ரொம்ப ரொம்ப செக்யூர்டாக இருக்கும்னு நினைப்பாங்க. பிளாக் கலர் பிடிச்சவங்க வந்து திடீர்னு கோவப்படுவாங்க. அதே நேரத்தில் வந்து அவங்கள புரிஞ்சிக்கிறது வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக நமக்கு டைம் ஆகும். அதே நேரத்தில் கான்ஃபிடென்ட் பர்சனாக இருப்பாங்க. எமோஷ்னலாக இப்போ லவ்வே வந்து ஃபெயிலியர் ஆகிட்டாலும் லவ் ஃபெயிலியர் வந்து ரொம்ப ரொம்ப வலிக்கும். பட் ஆனால் அந்த லவ் ஃபெயிலியரும் வந்து அவங்க வந்து தாண்டி வந்துடுவாங்க, பெரிய விஷயமாக அவங்களுக்கு தெரியாது. கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க,
அவங்க வந்து தனித்துவமாக இருப்பாங்க. அவங்க வந்து பார்க்கறதுக்கே வந்து எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுவாங்க, தனித்துவமாக இருப்பாங்க. அதே நேரத்தில் வந்து எந்த விஷயம் எடுத்தாலும் போல்டாக டிசிஷன் எடுப்பாங்க. இன்றைக்கி பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம் அப்படிலாம் கிடையாது, டக்கு டக்குன்னு போல்டாக டிசிஷன் எடுக்கிறவங்களாக இருப்பாங்க பிளாக் கலரில் பிடிச்சவங்க. ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னாக்கா, ஒயிட் கலர் பிடிச்சவங்க பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பாங்கன்னாக்கா, அவங்க வந்து டைம் வந்து கீப் அப் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னசென்ட்டாக இருப்பாங்க. சீக்கிரமாக வந்து அவங்கள ஏமாத்துற மாதிரி நிறைய பேர் ஏமாற்றவும் செய்வாங்க ஒயிட் கலர் பிடிச்சவங்க வந்து, அந்த மாதிரி இருப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதே நேரத்தில் எல்லாமே அரேஞ்ச் பண்ணுறது எல்லாமே கரெக்டாக அரேஞ்ச் பண்ணுவாங்க. சிஸ்டமேட்டிக்காக இருப்பாங்க. டைமுக்கு போகணும்னு நினைப்பாங்க, டைமுக்கு வரணும்னு நினைப்பாங்க. ஸோ இவங்க வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நிறைய ஏற்றுப்பாங்க. லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து இவங்கக்கிட்ட கரெக்டாக இருக்கும். ஏன்னா டைமுக்கு போகிறோம் டைமுக்கு வரன்றது அதுவே ஒரு பெரிய லீடர்ஷிப் குவாலிட்டி தான். பிங்க் கலர், பிங்க் கலர் பிடிச்சவங்க வந்து என்னென்னாக்கா, அவங்களுக்கு பெட் அனிமல்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து எப்போவுமே இளமையாக இருக்கணும்னு காட்டிக்கணும்னு நினைப்பாங்க. எல்லாருக்கிட்டேயும் ஜாலியாக பேசணும், பழகணும் அப்படின்னு நினைக்கிற கேரக்டராக இருக்கும். அவங்க வந்து வெகுளியும் அதே நேரத்தில் வந்து தெளிவான மனசும் இருக்கிறவங்களாக இருப்பாங்க. பிங்க் கலர் லிட்டில் பிட் ஆஃப் ரெட் அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்களும் ரொமான்டிக் பர்சனாக இருப்பாங்க. அவங்களுக்கும் கோபங்கள் வரும், கொஞ்சம் கம்மியாக வரும், அவ்வளோதான். ரெட் கலர் பர்சன் மாதிரி நிறைய வராமல் கொஞ்சம் கம்மியாக வரும். இந்த 7 கலரில் வந்து உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். இல்லை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்களுடைய ரிலேட்டிவ்ஸோ வந்து இந்த கலரில் இருக்காங்க, இல்லை அப்பா அம்மா வந்து இந்த கலரில் இருக்காங்க அப்படின்னாக்கா, நீங்கள் புரிஞ்சிட்டு நடக்கிறதுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ண மாட்டாதீங்க. உங்களுக்கு என்ன வீடியோ ஏதாவது தேவைப்பட்டுச்சுனாக்கா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அந்த மாதிரி வீடியோ போடுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.